மாதா தொலைக்காட்சியில் இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியை கலந்து கொண்ட வந்திருக்கின்ற நேயர்களாகிய உங்களை வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். பைபிளை பார்க்கிறோம், எல்லாமே கடவுள் இயற்கை மேல் அன்பு வைத்திருக்கிறார், இயற்கை தனது சொந்த மகளாக பார்க்கிறார். சோ இயற்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் உண்மையாவே ஜஸ்டிஸோட போராடுற நீதி வழங்குகிறார். எறும்ப சாவடிச்சா கூட ஏண்டா நீ சாவடிச்சு என்று கேட்கக்கூடிய ஒரு பாசத்தை நாம் திருப்பாடல்களிலேயே நாம் பார்த்தோம். சோ பைபிள் நமக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த தினம் நீ கொஞ்சம் மாத்தணும், அந்த வாசிப்பை மாற்ற வேண்டும். அந்த டொமினியன் ஆதியாகமத்தில் 1:26 ஆட்சி செய் என்று சொல்லக்கூடியது உண்மையாகவே நாம் அழிக்கின்ற ஆட்சி அல்ல, அரவணைக்கின்ற ஆட்சி. சோ நாம் மாற்று வாசித்தல் தேவைப்படுகிறது, வித்தியாசமான வாசிப்பு தேவைப்படுகிறது, ஒரு புதிய இறையலையே நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. அதில்தான் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்த இயற்கை இறையியல் ஏகோதியாலஜி என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சோ அதில் 3 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் ஏகோதியாலஜியில். 1, படைப்பாளியை இயற்கையில் காண வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை நாம் இந்த இயற்கையிலே காண வேண்டும். மலைகளிலே இறைவன் இருக்கிறார், மரங்கள் இருக்கிறார், உயிர்கள் இருக்கிறார், நிலத்தில் இருக்கிறார், தண்ணீர். அந்த பிரசன்னத்தை முதலில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். ஆமா, கடவுள் இந்த இயற்கையில இருக்காரு, தூணிலும் இருப்பார், திருமணம் இருப்பார். சோ இயற்கையில் அவர் இருப்பதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இயற்கை அழிப்புமா, மரத்தை வெட்டுவோமா, வெட்ட மாட்டோம். மலையை வந்து ஜல்லி ஆக்குவோமா, ஆக்க மாட்டோம். ஏன்னா கடவுளே அதுல இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சோ அப்பேற்பட்ட ஒரு உணர்வு நாம் கொண்டு வர வேண்டும். இயற்கை என்பது இது ஒரு புத்தகம், நாம் சொல்லுவது த புக் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த விவிலியம், அதை கொஞ்சம் கொடுங்க, வார்த்தையால் எழுதப்பட்ட புத்தகம் இயற்கை தான். அது வந்து உண்மையான இயற்கை வந்து புக் ஆஃப் வொர்க்ஸ், WORK, ஒர்க், ஒர்க்ஸ், வேலைப்பாடுகளால் எழுதப்பட்ட புத்தகம். அது இந்த புஸ்தகத்தை வாசிச்சிடுறோம், அந்த புஸ்தகத்தை நாம வாசிக்கிறதே கிடையாது. இயற்கையை பார்த்து நாம் நேசிக்க வேண்டும், உறவாக பார்க்க வேண்டும். சோ பாப்பானவங்க நிறைய எழுதியிருக்காங்க, பாப்பிரைகள் இயற்கை மேல் அதிகமாக பாசம் கொண்டு நல்ல லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. 2 ஜான் பாலே பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு, சென்டேசிமோஸ் ஆனோஸ், அருமையான கருத்துக்கள். இந்த பிரபஞ்சத்தை நாம் நேசிக்க வேண்டும், மனிதனுடைய கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். மாறாக மனிதன் இறைவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டு இதை வரைத்துக் கொண்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறார் சென்டேசிமோஸ் ஆனோஸ்ல. போப் பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர் அருமையா எழுதியிருக்க, இஃப் யூ வாண்ட் டு கல்டிவேட் பீஸ், ப்ரொடெக்ட் கிரியேஷன், உனக்கு என்னடா வேணும், மகிழ்ச்சி வேணுமா, நிம்மதி வேணுமா, உனக்கு வந்து தெம்பு வேணுமா, என்ன வேணும் சொல்லு, நீ ஒன்னு சொன்னா படைப்பை பாதுகாத்துக்கொள். உனக்கு என்ன வேணும், படைப்பை பாதுகாத்து. உனக்கு என்ன வேணும், படைப்பை பாதுகாத்து. உனக்கு என்ன வேணும், படைப்பை பாதுகாத்து. படைப்பை பாதுகாத்துக்கொள், படைப்பு உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும்டான்னு சொல்றாரு 16 ஆசீர்வாதப்பர். இஃப் யூ வாண்ட் டு கல்டிவேட் பீஸ், ப்ரொடெக்ட் கிரியேஷன் என்று சொல்லுகிறார். அவரு அந்த காரிதாஸின் வேரிதாத்தே என்று சொல்லக்கூடிய சுற்றுமடலில் Chapter 4:5 படிச்சீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவேன். புத்தர் மகாவீரர் மாதிரி பேசுறார். யாரு? பாப்புரை 16 ஆசீர்வாதம் பூமி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். பூமி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முன்னாடி நம்ம பக்கம் இருக்கிற ஆளுங்க தான் பேசினாங்க அது மாதிரி. இப்ப வந்து வெளிநாட்டுக்காரங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க புத்தர் மகாவீரர் மாதிரி. அருமையா இருக்கும். பூமி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது, அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும், அது சொல்வதை நாம் கேட்க வேண்டும், நாம் வருங்காலத்தில் வாழ வேண்டும் என்றால் என்று எழுதியிருக்கார். எஸ், Earth speaks to us. We need to learn to listen if you want to continue your existence on Earth. Yeah. பாத்தியா, அருமையான வரிகள். அந்த 4 காரித்தாஸின் வேரித்தாத்திய 4 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா பிரில்லியன்ட். அதனாலதான் அவரை வந்து சுற்றுப்புற சூழல் பாப்பிரை என்று அழைக்கிறார்கள். சுற்றுப்புற சூழலை பத்தி அருமையா பாப்பறவங்க மாதிரி ஒருத்தோடு எழுத முடியாது. அது மட்டும் நான் 100% சொல்லுவேன். ஒரு டாக்குமெண்ட் எழுதுறாங்கன்னா 100 ஆகும். 500 தியோலோஜியன்ஸ் வல்லுநர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த வார்த்தை முன்னே போடலாமா, சென்ட்ரல போடலாமா, பின்னாடி போடலாமா, வார்த்தை போடுறதுலே வாதம் ரொம்ப நாளாகும். அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார்கள். ஒவ்வொன்றும் நீங்க ஸ்டிக்கர் பண்ணலாம். பாப்பானவர் எழுதக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கார்ப்பு நல்ல ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் தான்.
ஒவ்வொரு சென்டென்ஸையும் கண்ணை முடித்தனமா எடுத்து ஸ்டிக்கர் பண்ணி ஓட்டணும். அவ்வளவு ஆழ்ந்த சிந்தனைகள் அதில் இருக்கின்றன. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு புத்தகம் தேவைப்படும். அவ்வளவு அறிவு செறிந்த கருத்துக்கள் நிறைந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த பாப்பரைக்கு டாக்குமெண்ட்ஸ். ஸோ 14 ஆசிவாதப்பர் எக்ஸலன்ட். ஸோ இப்போ வந்தவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ பாப்பரை பிரான்சிஸ் அருமையாக எழுதுகிறார். அவர் எழுதின எழுத்து எனக்கு ரொம்ப ஒன்று நல்லா பிடிக்கும். இயற்கையை அழித்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள். பார்த்தியா, சிம்பிளாக சொல்கிறார். இயற்கையை அழிச்சிங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. நீங்கள் இயற்கையை அழிகலை, உங்களையே அழிச்சுக்கிட்டீங்க. இதுதான் இயற்கை பற்றி ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ எழுதிக்கிட்டு இருக்காரு ஒரு சுற்றுமடல். இயற்கைக்காகவே அப்பட்டமான சுற்றுமடல் வருகிறது இந்த மாதமும் அடுத்த மாதமும். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு திசையை காட்டுகின்ற, ஒரு பாதையை காட்டுகின்ற ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ பாப்பான சொல்லாத எதுவுமே இல்லை. ரெடம் டோரிஸ் ஓம்னிஸ் யூஸ்டிசியா நெல் மோந்தோ ரேரும் நொவாரும் காரிதாஸின் வெரிதாத்தே சோலிஸ் டூடோ ரே சோஷியாலிஸ் ஸோ சோ மெனி டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் வேட்டிகன் ஆல்வேஸ் டாக் அபவுட் என்வாயர்மெண்ட் அண்ட் எக்காலஜி. சரியா, ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார்கள் திருச்சபையின் தலைவர்களும் ஆயர்களும் குருக்களும். நாம் எல்லோருமே நாம் படித்தது மட்டுமல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அங்கே தான் ஸ்ட்ரகிள் இருக்கு, அங்கே தான் நம்ம இன்னும் காட்டவே இல்லை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலன்னா, இம்மீடியட்லி நம்ம செய்ய வேண்டியது முதல்ல உள்வாங்கணும். இயற்கை மேல் உங்களுக்கு வந்து ஒரு இரக்கம் வர வேண்டும். கடவுள் இவ்வளவு தூரம் அன்பு செய்கிறார் என்றால் இயற்கையை நான் ஏன் அதை அழிக்கிறேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மரங்கள், நான் ஏன் அதை அழிக்கணும். ஸோ இறைவனே அதில் இருக்கிறார். இப்பேற்பட்ட திட்டங்கள் வருகின்றபடி நம்ம அழிக்க மாட்டோம். ஸோ இறை இயல், முக்கியமாக படைப்பு இயலில் ரெண்டாவது நம்ம என்ன யோசிக்கணும், என்னுடைய நான் யார் அதை கண்டுபிடிக்கணும். நான் உண்மையாகவே மனுஷனா இல்லை நான் மனுஷன் மாதிரி இருந்து உண்மையாகவே ஆட்டுத்தோல் போற்றிய ஓனாயா, நான் எந்த மனிதனை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வெளி அடையாளமா இல்லை உள்ளிருக்கக்கூடிய இறைச்சாயல் மனிதனா, நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு அந்த மனிதன் தான் உண்மையாக இந்த இயற்கையோடு உறவு கொள்ள முடியும், நல்ல உறவு. இந்த மனிதன் எப்பவுமே எனிமிக்கல், சண்டை தான். இயற்கைக்கும் நமக்கும் ஒரு முரண்பாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம், நாம் தெரிந்த மனிதன் இத்தனை நாட்கள். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இறைச்சாயல் மனிதன் அவன்தான் பதில், உண்மையாவே அங்க லிங்க் ஆகலாம். ஸோ ரெண்டாவது அதை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து இறைச்சாயல் மனிதன் கொண்டு வரணும். கடைசியா அப்ப நமக்கு தெளிவாயிடுது, அப்ப நம்ம என்ன செய்யணும் தெளிவாது, ரோல் ஆஃப் ஹியூமன்ஸ் இன் எக்காலஜி, ரோல் ஆஃப் சர்ச் இன் எக்காலஜி. ஸோ இந்த மூன்று தான், கடவுளே இயற்கையில் இருப்பார், ரெண்டாவது நீ யாருன்ட்டு கண்டுபிடி, மூணாவது இயற்கையை பாதுகாக்க நீ செய்யும் செயல்பாடுகள். இந்த மூணு தான் இயற்கை இறையியலில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நீங்க கூடிய சீக்கிரம் ஃபாதர்ஸ் ஆக போறீங்க, இல்ல ஹெட் மாஸ்டர் ஆக போறீங்க, இல்ல ரெக்டர் ஆக போறீங்க. ஸோ பல பொறுப்பான இதை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க என்ன செய்ய போறீங்க, முதல்ல நீங்க போன உடனே எக்கோ பேரிஷா மாத்துங்க. நமது திருச்சபை எக்கோ சர்ச்சா மாறணும், நம்ம டைசஸ் எக்கோ டைசஸா மாறணும், நம்முடைய கான்வென்ட் எக்கோ கான்வென்டா மாறணும், நம்ம ஹவுசஸ் லோயலா காலேஜ் வந்து அது லோயலா காலேஜ் இல்ல எக்கோ லோயலா காலேஜ், எல்லாமே அருட்கடல் எக்காலஜி அருட்கடல், எல்லாமே எக்கோ இன்ஸ்டிடியூஷன் எக்கோ செமினரிஸ் தான், கடைசியா எக்கோ பாரிஷ் ஒழுங்குதா. அந்த எக்கோ பாரிஷ்ல நீங்க வந்து என்ன பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் ரிஜெக்ட் அண்ட் ரியாக்ட், அஞ்சு ஆர் நீங்க பண்றீங்க. ஸோ இந்த அஞ்சு நீங்க செய்யும் பொழுது உண்மையாகவே சுற்றுப்புற சூழலுக்கு நீங்க குரல் கொடுக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவர்கள் உண்மையாகவே மரம் நடுவது ஒரு ஆன்மீகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக வேஸ்ட் குப்பை தொட்டியை நம்ம கிறிஸ்துவர்கள் ஒரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயில் தோட்டத்தில் நீங்க வைக்கலாம், குப்பை தொட்டிங்க மொத்தம் வைக்கலாம். இது புட்டி, இது பேப்பரு, இது பிளாஸ்டிக்கு, இது பழைய துணிமணி, இது தட்டுமுட்டு சாமான், எவ்ரி சண்டே நீங்க கலெக்ட் பண்ணலாம். அந்த குப்பை அந்த வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கலாம், ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இயற்கையில் குப்பை என்று எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு இல்லூஷன், நம்ம மனுஷன் புத்தியில் தான் இருக்கு. குப்பைன்ட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே கம்போஸ்ட் தான், எல்லாமே உரம் தான். ஸோ நல்ல விஷயங்கள் நம்ம செய்யலாம். உண்மையாக 120 கோடி கத்தோலிக்கர்களும் மற்ற 85 கோடி ப்ரோட்டஸ்டன்ஸும் நம்ம சேர்ந்தோம்னா கட்டாயம் அந்த 2 டிகிரி குறைச்சிடலாம். எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையான்ஸ் போங்க, குறைவாக நீங்கள் கார் ஓட்டுங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போங்க, நடந்து போங்க, மோட்டர் சைக்கிளில் போங்க, இல்லைனா கார் பூலிங் பண்ணுங்க, கறிக்க சாப்பிட்றது குறைங்க, வெஜிடேரியனாக மாறுங்க, 20% கிரீன் ஹவுஸ் கேஸஸை நம்ம குறைக்கலாம். ஏன்னா நான் வெஜிடேரியன் ஹேபிட்டால ரொம்ப
இந்த பூமிக்காக அம்மா கஷ்டப்படுறாங்களே, சிக்கா இருக்காங்களே, ஜுரமா இருக்காங்களே, கரியாவது நம்ம சாப்பாடு அம்மாவை காப்பாற்றலாம் என்ற ஒரு ஆன்மீகம் நமக்கு வருகின்ற பொழுது கன்சம்ஷனை குறைங்க, நிலத்தின் மேல் பரிவு காட்டுங்கள், கோபம் வேண்டாம், எல்லாத்துக்கும் இரக்கம் காட்டுங்க, கட்டாயம் நம்ம அந்த 2 டிகிரி செல்சியஸை நம்ம குறைக்கலாங்க. ஸோ அது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதோடு நீங்களும் இணைகிறீர்கள். ஒரு புதிய தலைமுறை வருகிறது, புரிந்து கொண்ட ஒரு தலைமுறை. நீங்கள் சென்று மற்றவங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, இந்த மெசேஜ் போய் சேருகின்ற பொழுது, நான் ஒன்றும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக எடுத்துக்கவே இல்லை, இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ டர்பன், கோப்பனேகன், கியோட்டோ, ரியோ தி ஜெனரோ அண்ட் நவ் அஸ் வி ஜாயின் டுகெதர் அண்ட் வி கேன் ரெடியூஸ் ஆல் த 4 டிகிரி செல்சியஸ் இஸ் அவுட் அ பிக்சர். எதுவுமே ஏற போகிறது இல்லை. சொல்ல போனால் இன்னும் 2 டிகிரி நம்ம குறைச்சிருப்போம். கட்டாயம் கூலிங் வரப்போது. நம்ம எல்லாமே அருமையான ஒரு இயற்கை சூழலில் வாழப்போகிறோம். நமது பிள்ளைகள், நமது பேரப்பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகள் இந்த அருமையான ஒரு சொர்க்க பூமியில் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. மதம் செய்ய முடியும், ஏன் எத்தனையோ செய்திருக்கிறோமே, இந்த டைம் ஏன் நம்ம செய்ய முடியாது? ஸோ மனிதனே, மதத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய், உனது ஆன்மீகத்தை இதுதான் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு மாபெரும் நேரம் வந்துவிட்டது. Wake up man, wake up, get up and go and get it. So உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்றால் நீங்க ஏதாவது சொல்லுங்க. அதுவும் நமது நேயர்களுக்கு பலனை கொடுக்கும் என்று நம்புகிறேன். நேயர்களே, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய மண்டைகள், கேளுங்க அவங்க என்ன சொல்றாங்க. நீங்களும் யோசனை பண்ணுங்க, தயவு செய்து குறைங்க நான் சொன்னதெல்லாம். இந்த பூமியை நம்ம காப்பாற்றலாம், உலகத்தை காப்பாற்றலாம். கடவுள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஃபாதர், நீங்க ரொம்ப அருமையா இந்த பூமியை எப்படி வளப்படுத்துறத பற்றியும் இந்த இயற்கையை எப்படி காப்பது பற்றியும் ரொம்ப அருமையா எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. நான் கடந்த கல்வியியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது சிறந்த கவி தொகுப்பை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியில் நல்லா எழுதியுள்ளார். அவரை பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு கல்கத்தாவில் சாந்தி நிக்கேடன் என்ற ஒரு கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்தியுள்ளார். இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் எழுப்பிட்டு போறாங்க. ஆக்சுவலாக அந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்து இயற்கையை நம்மை காக்கின்ற கடவுள், குழந்தைகள் இயற்கையின் வழியிலே வளர வேண்டும், அதனால அந்த சாகித்ய நிக்கேடன் என்ற பள்ளியில வந்து பல்வேறு மரங்களை எழுப்பி சிறந்த தோட்டங்களை எழுப்பி குழந்தைகள் அதை வளர விட்டார். குழந்தைகள் மாணவர்கள் இயற்கையிலே வளர வேண்டும், வகுப்பிலே வளர விடாமல் மாணவ வகுப்புகளை வந்து நம்ம இயற்கை சார்ந்த சூழலிலே வந்து படிக்க வேண்டும். அதனால அங்க வந்து மாணவர்கள் வந்து இயற்கையிலே வளர்கின்றார்கள், அங்கு விளையாடுகின்றார்கள். நாமும் இந்த கல்வி நிறுவனங்களை வந்து பெரிய பெரிய கட்டிடங்களை எழுப்பின போதாமல் நம்முடைய மரங்களை நடுவது, சிறந்த தோட்டங்களை அமைத்து மாணவர்கள் அங்கே பயில வேண்டும். அப்போதான் அங்க வந்து மாணவர்களுக்கு சிறந்த விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். ஃபாதர், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபாதர். ரொம்ப கேட்கும் போதே வந்து போப்பானவர் பற்றி எல்லாரும் பற்றி நல்ல சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து இப்போ நாங்கள் போகிற பங்குகள்லேயே பார்க்கும்போது வந்து இப்போ ஒரு பெரிய நோயே ஒன்று இருக்குன்னு பார்க்குறோம். என்ன மாதிரி நோய் அப்படின்னா பார்த்தா ஃப்ளெக்ஸு, எதுக்கு எடுத்தாலும் ஃப்ளெக்ஸ் வைக்கிறது. ஒரு காலை ஒரு திருமணமாக இருக்கட்டும், இல்லை திருமுழுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு திருவிழாவாக இருக்கட்டும், அது ஃப்ளெக்ஸு ஃப்ளெக்ஸ்னு போடுறாங்க. ஆனால் அந்த ஃப்ளெக்ஸை பற்றி வாசிக்கும் போது பார்க்குறோம், அது வந்து பூமி வெப்பமடைவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு கேன்சரை விளைவிக்கக்கூடிய ஒரு அளவில் கூட இருக்கதா பார்க்குறோம். ஆனால் நாங்கள் அட்லீஸ்ட் வந்து போகிற பங்குகளில், இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துலையும் சரி, நமது பங்குகள்லையும் சரி, இந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிற அந்த கலாச்சாரத்தை நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா வந்து இன்னும் நல்லா அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம மக்களும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இறை வார்த்தை, நம்ம நச்செய்தி இறை வார்த்தைன்னு சொல்லக்கூடியது 2000 வருடங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல கோடி வருடங்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை, இயற்கை இயல் அப்படின்ற இந்த இறை வார்த்தையை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் அதிகமா அதோட தொடர்பு கொண்டு உறவு கொண்டு வளரும் போதுதான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற நல்ல கருத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. நன்றி. நம்ம கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவ பள்ளிகளில இந்த சுற்றுப்புற சூழல் கல்வி, அந்த கல்வி ஓரளவு ஒரு சில பள்ளிகளில் இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட எந்த அளவில் நம்ம அதை முழு மனசோட அல்ல முழு ஈடுபாட்டோடு அந்த கல்வியை மாணவர்களுக்கு புகட்டுறோம். என்னுடைய கருத்து என்னதுன்னா, கல்வியை புகட்டி கொண்டு இருக்கிறோம், இருந்தாலும் இந்த கல்வியை, இந்த சுற்றுப்புற சூழல் கல்வியை இந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போல. இன்னைக்கு நீங்கள் சொன்னது வந்து இந்த காலகட்டத்தில் இந்த பூ உலகம் எப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, இதை நம்ம எப்படி காப்பாற்றலாம்னு சொன்னீங்க. அந்த மாதிரியான ஒரு நோக்கோடு மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் சுற்றுப்புற சூழலை இந்த மாதிரி தான் நம்ம பாதுகாக்கணும். பின்வரும் தலைமுறையினருக்கும் நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா தான் அவங்க நல்லா இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான கல்விகள் எல்லாம் நம்ம இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம்.
நீங்க சொன்ன கருத்துக்களை வந்து இறைவனுடைய வேலைப்பாடு படைப்பாக இருக்கிறது, இறைவனுடைய வார்த்தை திருவிழியும் இருக்கிறது, திருவிழியத்தை எவ்வாறு நாம் வந்து ஏற்றுக்கொண்டு போதிக்கிறோமோ அதே மாதிரி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி இறைவனுடைய வேலைப்பாடை இந்த படைப்பை முழுமையாக பார்த்தோம் என்றால் உண்மையாலுமே வாழ்வு சிறந்ததாக இருக்கும். அழகாக சொன்னீங்க, இயற்கையோடு நம்ம வந்து இருக்கணும், இயற்கையை விட்டு வெளியே போகும்போது தான் நம்ம மனசில் வந்து அமைதி இருக்கிறதில்ல, உள்ள அமைதி இல்லாமல் போது தான் வெளியிலையும் அமைதி இல்லை, குறிப்பாக அந்த வளிமண்டலம் வந்து விஷமாக மாறி போயிடுது அப்படின்னு அழகாக சொன்னீங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி பார்க்கும்போது இந்த பிளாஸ்டிக் கல்ச்சர் தான் அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ, ஒரு பொருளை வாங்குறோம் யூஸ் பண்ணோம் அப்படியே தூக்கி போயிடும். அதனால் எங்கே பார்த்தாலும் பொருட்கள் வந்து நிறைய ஆகிட்டே இருக்குது. இந்த கல்ச்சரை வந்து மாறணும். நம்ம கடைக்கு போகும்போது பிளாஸ்டிக் புது பேக் தருவாங்க, அதை வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு சின்ன பேக் எடுத்து போகிறது, இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து அதிகமாக பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து கடவுளோட இன்னும் அதிகமாக இந்த ஆன்மீகத்தை வந்து இன்னும் அதிகமாக நம்ம வந்து உணர முடியும். இப்போது இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடியது தனிப்பட்ட ஒவ்வொருவனுடைய கடமையாக இருக்க வேண்டும். அரசுகளோ என்ஜிஓக்களோ எத்தனை முயற்சி எடுத்தாலும் அதை தனிப்பட்டவர்களாகிய நாம் பொறுப்புடன் இருக்கும் பொழுதுதான் அதை சிறப்பாக செய்ய முடியும். குறிப்பாக மெரினா கடற்கரையில் பார்த்தோம் என்றால் அங்காங்கே குப்பை தொட்டி வைத்திருக்கிறார்கள். அதை நாம் எத்தனை பேர் அதை கொண்டு போய் அந்த குப்பை தொட்டியிலே போடுகிறோம். படைப்பில இறைவன் பேறுகால வேதனை விடுகிறார், அதை நாம் மதிக்கின்றோமா? அந்த இறைவனை நாம் எப்படி மதித்து அந்த இயற்கையை போற்றுவதற்கு நமது குடும்பங்களிலும் சின்ன குழந்தைகளுக்கும் கற்பித்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இதை பாதுகாப்புடன் நம்ம கொடுப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. திறமையா கருத்துக்களை சொன்னீர்கள். கடைசியாக இண்டிவிஜுவல் இருந்து ஆரம்பிங்க என்ற ஒரு அடித்தளம் இருக்கிறார் சகோதரர். சோ இண்டிவிஜுவல் தான் ஃபர்ஸ்ட், எக்கோ பர்சன் எவ்ரிபடி, எக்கோ இண்டிவிஜுவல் எல்லாருமே. சோ எக்கோ தியாலஜி இருக்கு, அது மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடி செல்ஃப் எவாஞ்சலைசேஷன், முதல்ல நீ செல்ஃப் எவாஞ்சலைஸ் பண்ணிக்கோ, அதுதான் பாயிண்ட். சோ முதல்ல நீ செஞ்சீங்கன்னா உலகமே செஞ்ச மாதிரி தான். ஒரு ஆள் மாறினாலே போதும் இந்த உலகத்தை நம்ம காப்பாத்திடலாம். மதங்கள் சொல்கின்ற அழகாக ஜெயின மதம் சொல்வது, ஒரு எறும்பை காப்பாற்று, ஒரு செடியை காப்பாற்று, உலகத்தை நீ காப்பாற்று. ஆகவே நேர்களே, கட்டாயம் நமது உலகம் அழியாது, கட்டாயம் சிறக்கும். இந்த உலகம் இவ்வேறுபட்ட ஒரு அருமையான ஒரு ஸ்பீஷிஸ், ஹியூமன் பீயிங், இறைச்சாயல் மனிதன் இருக்கின்ற பொழுது நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? இறைவன் நம்மோடு இருக்கிறார், நாமும் இறைவனோடு இருக்கிறோம், நாம் இருவரும் படைப்போடு இருக்கிறோம், மூவரும் ஒன்றாக இருக்கும் போது யாரும் நம்மளை அசைக்க முடியாது. நன்றி, வணக்கம். விளையாடுது உன் முன்னே, ஹே என் முன்னே, ஹே நம் பூமி பழுதாகுது, வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை, மலையதையுமே நாடாக்கினோ, நிலமதையுமே வீடாக்கினோ, வானமதையும் ஏடாக்கினோ, கடலதையுமே சூடாக்கினோ, இயற்கையை விஷம் செய்தோம் தோம் தோம். Fire!